ஒரு ஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு, அரை ஜாரில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை, ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய், தேங்காய் அரை மூடி பிரி வச்சு, கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியாக. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் சட்னியை. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாங்க, தாளிச்சிக்கலாம். வந்து ஒரு தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இப்போ அதில் எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. சீரகம் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு வரமிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சிருக்காங்க, சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, நல்லா தீஞ்சிடும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அதில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. பெருசு சட்னியில் ஊற்றிக்கலாங்க. இப்போ சட்னியில் ஊற்றி வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. பெருசு சட்னியில் ஊற்றிக்கலாங்க. சட்னியில் ஊற்றிக்கலாம். பாருங்க, தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. தேங்காய் சட்னி இட்லி தோசையோட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டு சாப்பிட்டு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கரெக்டாக இருக்குங்க. ஈவனாக எல்லாமே பொட்டுக்கல்ல, எல்லாமே நம்ம இந்த சீரகம் காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சதுனால நல்லா டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.